हेलो फ्रेंड्स, वेलकम टू केंसिस किचन। இன்னைக்கு நம்ம ரொம்ப ஜூசியாக டேஸ்டியாக இருக்க ரவையை வச்சுட்டு செய்யக்கூடிய ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி, கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரவா குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் அரை கப் ரவையை 2-3 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரவையோட வாசனை வந்த உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ரவை கலர் மாறிடக்கூடாது. அரை கப் ரவைக்கு 1.5 cup ஃபேட் மில்க் நல்லா சூடாக காசி இதில் ஆட் பண்ணால் தான் ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்கும். சூடாக பால் ஊற்றிட்டு 2 teaspoons சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் ரவை கட்டி ஆகாது. ரவை மில்கில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். ரவா நல்லா குக் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பேனில் அந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ இதில் 1 teaspoon நெய் ஊற்றிட்டு சப்பாத்திக்கு நல்லா மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசையணும். 3-4 minutes நல்லா பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக வரும் ஜாமுன். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 cup சர்க்கரைக்கு 1 cup தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 3-4 ஏலக்காய் தட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு சுகர் சிரப் நல்லா பாயில் ஆகட்டும். 5 minutes அப்புறம் பாருங்கள், நல்லா சுகர் சிரப் திக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கையில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. நம்ம பிசைஞ்சி வச்ச மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதில் இந்த கொஞ்சோண்டு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலேயும் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவுலேயும் நம்ம பால் மாதிரி உருட்டியாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் ஜாமுன் முழுகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணும். மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்தால் ஜாமுன் வெளியே சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் அப்பப்போ குலாப் ஜாமுனை கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஈக்குவலாக எல்லா குலாப் ஜாமுன் எல்லாமே ஃபுல்லாக வேகும். ரொம்ப கருகிடக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இப்போ நம்ம எடுத்து அதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு எல்லா குலாப் ஜாமுனும் பொறிச்சதும் மிதமான சூடில் இருக்கிற சக்கரப்பாகில் நம்ம குலாப் ஜாமுனை போட்டுடலாம். ஒரு 2 hours குலாப் ஜாமுன் நல்லா அந்த சக்கரப்பாகில் ஊறணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான எம்மி ஜூசி குலாப் ஜாமுன் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.